150. Unical 150 la. So stand. Stand la pathina ore vibrate. அவ்வளவு நல்லவோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. ஸ்டாண்டு தான் மாத்திரை கண்டிஷனில் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அது ஓடும், அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அது ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுலேயே கொஞ்சம் லைட்டாக துருப்பிடிச்சுட்டாக இருக்குது, ஹோல்ஸும் இருக்குது. அது எதிர்பார்த்தா என்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி பார்த்து கொடுங்க சார், இப்போ என்னால் ஸ்டாண்டு மாற்றிட்டு வருது, சவுண்டு வருது, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக சவுண்டு வராது, ஸ்டாண்டு தூக்கமாக பட்டாவுக்கு அடிக்காது. அது எந்த இடத்துல பண்ணாலும் சரியாகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். பாருங்கள், எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபார்மேஷன் குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், மெயினாக வந்து சின்ன சின்ன விஷயத்தில் தான் கஸ்டமரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெக்கானிக் தவற விட்டுருவோம். அது எங்கேருந்து வருது அந்த ப்ராப்ளம், அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதை பண்ணி கொடுத்தோம்னா அதோட சந்தோஷம் வேறு. நான் அந்த அது சின்ன வேலை தான் அதான் பண்ணி கொடுத்தேன், அவருக்கு அவர் 100 ரூபாய்க்கு கையில் கொடுக்குறேன். சார் நான் எவ்வளோ பேர்கிட்ட போனேன், இது வந்து செட் ஆகல, உங்கள் வீடியோவை பார்த்தா நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். சரி, கட்சியில் அது சின்ன வேலை தான், நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, ஃபோன்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி 2-3 வேலைகள் ரொம்ப டைட் ஒர்க்கு. ஏன்னா வண்டிகள் பார்த்தீங்கன்னா ரெயினாக நான் எடுத்துக்கிற வண்டிகளை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஏன்னா முதல்ல இந்த கொரோனாவில் வந்த வண்டிகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா புதுசாக இப்போ எந்த வண்டியும் எடுக்கிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் முதல்ல முடிக்கணும். ஏன்னா பட்டாசால நிறைய இருக்குது, எனக்கு முதல்ல கிராங்க் டாப் ரெடி பண்ணணும், இவ்வளோ வேலைகள் நிறைய இருக்குது, எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே வெளியூர்லேருந்துலாம் கிராங்க் ஷாப்க்கு அனுப்புகிறாங்க, அதாவது கிராங்க் ஷாப்ட்டு ஹெட்டு கிளச்சு பேர் போரை பொறுத்தவரைலாம் அவங்ககிட்ட சொல்லிடுது. சார் நீங்கள் போர் வந்து என்ன பண்ணுறதோ பண்ணிக்கிங்க, ஆனால் பட் என்ன பொறுத்தவரும் ஸோ உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு. ஸோ கிராங்கெலாம் வந்து இப்போது அனுப்பிச்சுட்ருக்காங்க, நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த கிராங் வந்து பார்த்தீங்கன்னா இது யமஹா எஃபிசட் கிராங்கு, இது வந்து யமஹா எஃபிசட் கிராங்கு. பாண்டிச்சேர்லேருந்து வந்து பாத்திரத்தில் போட்டு அனுப்பிச்சாரு. ஸோ அது வந்துருக்குது, அதை ரெடி பண்ணி அனுப்புகிறேன். நண்பர் ஸ்டூடெண்ட் சார் எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க சார் எனக்கு அப்படின்னா, அந்த அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பார்க்க வேண்டிய விஷயங்கள், அதாவது அந்த கிராங்கில் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுக்க கொடுக்க தான் அந்த கிராங்கை பற்றி நீங்களே யோசனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்தா, நேற்று ஒரு வீடியோ போனேன், கிராங்கு புது கிராங்கு துருப்பிச்சு போயிருக்கு, அதெல்லாம் எப்படி பண்ணன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக ஸ்டூடெண்ட் அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் அண்ட் டிப்ளோமேட்டை பண்ணீங்க. மெயினாக இதை எப்படி ஒரு சின்ன விஷயத்தை கஸ்டமர் நம்ம பேசி தக்க வைக்கிறது, இதுதான் முதல் கட்டம். ஸோ இதை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஸ்டாண்டு எப்படி தட்டினா அந்த ஸ்டாண்டு ரூபாயி வெளியே வரும், அந்த ரப்பர் எப்படி போடணும். கடையில் போய் ரப்பர் வாங்கிட்டு கொடுத்தாரு கஸ்டமரு, அது லோக்கல் ரப்பர், ஒரிஜினல் ரப்பரு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி வலிச்சா கூட கூடாது. இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நன்றி. இன்னைக்கான 150 வந்து கஸ்டமருக்கு வந்து ஸ்டாண்டு இடிக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டமால் டமால் செயின் கார்டில் இடிக்கும், இந்த செயின் கார்டில் அடிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ரப்பரு மாற்றுவோம், திருப்பி அதில் இடிக்கும். ஆனால் இது பெண்டு, ஸோ இது பெண்டு, இது பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி ஒரு தட்டிக்கணும். இது ஏன் பெண்ட் ஆகுதுன்னா, ஸ்பீட் பிரேக்கில் நீங்கள் ஏற்றும் போது டம்முன்னு ஸ்டாண்டு இடிக்கும் போது இது உள்ளே போயிடும். உள்ளே போனவுடனே இங்கே வந்து நமக்கு இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக வந்து இந்த எட்ஜில் வந்து இங்கே இடிக்கும், டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை கொஞ்சம் தட்டிக்கணும். இதை வந்து தட்டி நம்ம ரப்பரை மாற்றினோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இது தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ராடு, நீட்டு ராடு. ஸோ இந்த மாதிரி இது உள்ள அழகாக உள்ளே விட்டு ராடை வச்சு ஒரு தட்டுவோம்னா கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஸ்டாண்டு வைப்ரேட் அரெஸ்ட் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவல். இந்த மாதிரி அழகாக இந்த ராடு இந்த மாதிரி போட்டு
இப்படி போட்டு அப்படி தட்டிங்கன்னா அப்படி தட்டி கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு புது ரப்பர் வாங்கி ஃபிட் பண்ணிட்டோம்னா அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தகவல். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு வைப்ரேட் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ரப்பர் மாற்றினாலும் வைப்ரேட் நிற்காது, அதனால் இது கொஞ்சம் தட்டி இந்த ரப்பரை மாற்றுங்க, கிளியராக இருக்கும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரிஜினல் ரப்பர், நான் இதுலேருந்து கழட்டின ரப்பர் தான். ஸோ நம்ம பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி இருக்கு பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம வண்டிகளில் கிளச்சி ரப்பர்லாம் இந்த மாதிரி தான் வரும். இது வந்து மழுக்குன்னு போட்டுக்கும், அதாவது எப்படின்னா நம்ம மைசூர் பாக்கு போடுற மாதிரி போட்டுக்கிறது. இதுதான் ஒரு தகவல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஸ்டாண்டு பெண்டு அதாவது ஸ்டாண்டு பைப்ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகாக அப்படி உள்ளே போட்டு அப்படி தட்டினீங்கன்னா ஸ்டாண்டு அழகாக இருக்கும். இதுதான் யூனிக்கான் 150 ஸ்டாண்டு வைப்ரேட் அரெஸ்ட் பண்ணுறது எப்படி.